பாட்டில் அண்ட் காயின் பம்ப். இது பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன பொருள் தேவைன்னா, ஒரு 200 ml பாட்டில், ஒரு காயின், ஒரு கத்திரிக்கோள், கொஞ்சம் செல்லோ டேப். இந்த பாட்டிலோட மூடியில் ஒரு ஓட்டை போடுங்க கத்திரிக்கோளை வச்சு. இப்போ இந்த பாட்டிலோட மூடியோட உள்புறத்தில் இந்த காயினை வைப்போம். பாட்டிலோட அடிப்புறத்துக்கிட்ட ஒரு ஓட்டை போடுறோம். செல்லோ டேப்பில் கொஞ்சம் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதை பாதியாக மடித்து ஒட்டுற பகுதியை ஒட்டுற பகுதி மேலே கொஞ்சம் ஒட்டுங்க. இப்படி ஒட்டிட்டு அந்த கீழே போட்ட ஓட்டை மேலே இந்த டேப்பை வைக்க போகிறோம். இந்த டேப்பை எப்படி வைக்கணும்னா, ஒட்டுற பகுதி பாட்டில் மேலேயும் அந்த டேப்பில் ஒட்டாத பகுதி, அதாவது நம்ம மடித்த பகுதி வந்து இந்த ஓட்டை மேலே வரா மாதிரி வைக்கணும். இப்படி வச்சோன்னா இந்த ஓட்டையிலேருந்து காற்று வெளியே வரும்போது இந்த ஃப்ளாப், இது வந்து ஒரு ஃப்ளாப் இல்லாட்டி வால் மாதிரி ஆகும். இப்போ பாருங்கள், காற்று ஊதும்போது அது தூக்குது, காற்று இழுக்கும்போது உள்ளே வருது. இப்போ அந்த நம்ம முன்னாடி தயார் பண்ணி வச்ச மூடியை வச்சு இந்த பாட்டிலை மூடுறோம். இப்போ இந்த பாட்டிலை எடுத்து ஒரு மக்கு தண்ணியில் வச்சு அழுத்த ஆரம்பிங்க. பார்த்தீங்கன்னா பாட்டிலுக்குள்ளே தண்ணி வந்து ஏறுது. இப்படி அழுத்திட்டே இருந்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்க ப்ரெஷர் டெவலப் ஆகி நீங்கள் அழுத்தும் போது அந்த மேலே இருக்க ஓட்டை வழியாக தண்ணி பீச்சடிக்கும்.